வாங்க வாங்க சாரதாச்சி, வள்ளிக்கண்ணு மாணிக்காச்சி வீட்டு பட்டாபிஷேகத்துக்கு தானே? ஆமாம் ஆமாம் மணிமேகலை, லாக்டவுனில் தான் இந்த வானவில்லு தொடங்குச்சு. நமக்கெல்லாம் ஒரு அது நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு இல்லையா? ஆமாம் ஆச்சி, இந்த 7 நாட்களும் இந்த வானவில் குரூப்பில் மிக சிறப்பான அஜெண்டாவை நமக்கு அட்மின்கள் கொடுத்துருக்காங்க ஆச்சி. திங்கள் திருவாசகம், செவ்வாய் குழந்தைகள் திறமைகள், புதன் இலக்கியம், வியாழன் நலபாகம், வெள்ளி ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்துக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தையல் நாயகி கணேஷ் அவர்கள் சிறப்பாக நமக்கு ஒரு சொற்பொழிவாற்றுகிறார்கள் ஆச்சி. சனிக்கிழமை கவிதை திரை இசை பாடல்கள், ஞாயிறு பல்சுவை செய்திகள், தினந்தோறும் திருக்குறள். இதற்கு சிறந்த தலைப்புகளையும் அட்மின்கள் நமக்கு தருகின்றார்கள் ஆச்சி. ஆமா மணிமேகலை, இந்த வானவில் குரூப்ல 100 பேருக்கு மேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா, ஃபார்வேர்டு மெசேஜ் வராமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அட்மின்கள் பார்த்துக்கிறாங்க. 7 நாட்களும் நம்ம ரொம்ப அருமையாக ராமாயணம் படித்தோம் இல்லையா? இன்னைக்கு வள்ளிக்கண்ணு வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம், அங்கேற்கண்ணையும் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு நிறைய தோழிகளையும் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனால் வள்ளிக்கண்ணு வீட்டில் ஏக தடபுடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் விருந்தெல்லாம். ஆமா ஆச்சி, வள்ளிக்கண்ணாச்சி வீட்டு விருந்துக்கு கேட்கவா வேணும், ஏக தடபுடலாதான் இருக்கும். அப்புறம் நம்ம வானவில் பத்தி என்னுடைய ஒரு கருத்தை சொல்கின்றேன் ஆச்சி. மைய புள்ளியை திருமதி அங்கேற்கண்ணி வைக்க, சுற்றிலும் உள்ள புள்ளிகளை வானவில் தோழியர்கள் வைக்க, அனைத்து புள்ளிகளையும் ஒருங்கிணைத்து கண்ணாத்தால் சிந்தாமணி 7 வண்ணங்களில் வானவில்லை தந்துள்ளார். மிக ஒரு சிறப்பான நிகழ்வு இல்லையா ஆச்சி இது? ஆமா, மிக சரியாக சொன்னீர்கள் மணிமேகலை. ஆமா, பஸ் வேற வந்துருச்சு, வாங்க வாங்க போகலாம். ஆமா ஜி, புறப்படலாம், நேரமாகி விட்டது, வாங்க. கைதல நிறை அணி அப்பமோடு அவள் பொடி கம்பிய கரிமுக நடி பேணி கட்டிடுமடியவர் புத்திய நுழைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடு மகன் மகன் மற்பொழு திருப்புய மலையானை மத்தல வயிறினை உத்தமி புதர்வனை மட்டவள் மலர் கொடும் பணிவேனே முத்தமிழடைவினை முற்படு கிழித்தன முற்பட எழுதிய முதல்வோனே உப்புறமடி செய்த அச்சிவனுரைதம் அச்சது பொடி செய்தும் அறிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புறமதனிட இவமாகி அக்குறமகளுடன் நச்சடி முருகனே அக்கணமணமருள் பெருமாளே கற்பகமூர்த்தி 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 சரணம் அசத்திட்டாங்க. உங்க மானு நல்லா கைதட்டலாம்ல.
நன்றி சொல்லணும். வாங்க வச்சிருக்காங்க. மாணவருக்கு பண்ணாரி அறிவிக்குமாறு மகளிர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் திருமதி உஷா தேவி கற்பையா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முன்னாடி வாங்கிச்சு நல்லா தெரியும் எனக்கு அவங்கள. அன்பு அலங்கை ராமநாதன் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுகின்றிருந்தால் அவர்கள் கொடுத்த அந்த புத்தகங்கள் தான் காரணம். ஒரு வாரம் தலைப்பு கொடுக்கணும். மணிமையில் அச்சுக்கு கோல் பார்க்க போயிருந்தோம். அங்கதான் இந்த எண்ணெய் எங்களை குதிச்சது. அது சொல்ல முடியாது. வீட்டில் ஒரு தனியா ஒரு ரூமுக்குள்ள போய் கண்ணாத்தாவை கை பிடிச்சி கூட்டிட்டு போய் கண்ணாத்தா நம்மளும் வந்து ராமாயணம் படிப்போம் அப்படின்னு சொல்லி பட்டாபிஷேகம் செய்யும். எனக்கு தெரியாதுப்பா இல்ல பேசுறது அவங்க வீட்டில் மனசுல கொடுத்த மாதிரி ராமநாமம் சொல்ல இடம் கொடு என்று கேட்டேன். எந்த வித மறுப்பும் சொல்லல. என்னைய கேட்டுதான் நான் வந்து அண்ணனை கேட்கணும் அப்படி இப்படி நான் நூறு சமாதானம் நூறு நல்ல சட்டை சொல்லிட்டு இருப்பேன். ஆனா அண்ணனை கேட்காமல் அண்ணன் நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அது சொல்லணும் இல்லையா. வள்ளிக்கண்ணு அந்த இடத்தை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றாள். இந்த பாடல்களுக்கு 75 தலைப்பு நான் கொடுத்தேன். தலைப்பு 75 என்ன கண்ணாத்த சரியா? Bye.
பட்டாம்பூச்சிகளின் கொண்டாட்டத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.